நிபோஸ் ஜாயின் பண்ற எல்லாருமே என்கிட்ட கேட்கற கேள்வி என்னன்னா, அண்ணா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடலாமா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து எந்த ஃபீல்டில் இருந்து சேஃப்டி ஃபீல்டுக்கு மாறினாலும் சரி, இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக சேஃப்டி ஃபீல்டுக்குள்ளே வரீங்கனாலும் சரி, உங்களால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எல்லா டாபிக்ஸையும் கரெக்டாக கவர் பண்ணும். ஓப்பன் புக் எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் படிக்காமல் நீங்கள் டைரெக்டாக எக்ஸாம் எழுத போனீங்கன்னா, கண்டிப்பாக உங்களால் டாபிக்ஸை தேடி பிடிச்சி எக்ஸாமில் எழுத முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா, புக்கில் உள்ள டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கணும், எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் க்வெஸ்சன் கிராக் பண்ணும்போது இது இந்தந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுபோக கேட்குறது என்னென்னா, அண்ணா ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும், 100,000 இருக்குமா 200,000 இருக்குமா அப்படின்னு. ஸோ அதை பற்றின வீடியோ நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஆனால் 100,000 200,000ங்கிறது